நான் இப்பொழுது சப்பாத்தி முக்கோண சப்பாத்தி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான மாவு பிசைஞ்சி வச்சுருக்கேன். இப்போது நான் அது அந்த மாவை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி அது பூரி கட்டையில் வைத்து இட்டு திரட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி கவாவை அடுப்பில் வைத்து நம்ம அடுப்பை பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா அது எப்படி இடறதுக்கும் இதை நம்ம சப்பாத்தி இடுறதுக்கும் சரியாக இருக்கும். சப்பாத்தி நல்ல ரவுண்டு வட்டத்தில் திரட்டிக்கணும். மாவு ரவுண்டு வட்டத்துக்கு இப்போ திரட்டியாச்சு. இப்பொழுது இதை நம்ம ஜிஆர்டி நெய்யை கொண்டு தடவும். ரவுண்டில் நல்லா இந்த மாதிரி கடவிக்கணும். திரியம் திருப்பி இந்த இதில் திரியம் நெய் விட்டு கடவிக்கணும். கடவிக்கணும். இப்போ நம்ம நிறைய முக்கோணம் மட்டும் இப்பொழுது நம்மளுக்கு இது ரவுண்டாக முக்கோணம் வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து எண்ணெய் இட்டு எண்ணெய் கிளவும். இப்போ தவாவில் 3 ஸ்பூன் எண்ணெயை நல்லா ஊற்றிக்கோங்க. இந்த ஊற்றி வச்சுட்டு இந்த முக்கோண சப்பாத்தியை அதில் இடுங்க. இப்போது அது நல்லா ஃபுல் தீ வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக நம்மளுக்கு இதுவாகும். அது நல்லா அப்படியே இருக்கணுங்க. அதுக்குள்ளே நம்ம இன்னொன்று தட்டிக்கலாம். இப்போ இருக்கணும் நல்லா 4 பக்கமும் நம்ம சுவைட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த முக்கோணம் சப்பாத்தி நெய் சப்பாத்தி நல்லா வேகும். இதற்கு நம்ம வெஜிடேபிள் குருமா எது ஒன்றா உருளைக்கிழங்கு மசாலா வெஜிடேபிள் குருமா வடைக்கறி எந்த சைடு சொன்னாலும் தொட்டு சாப்பிடலாங்க. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க நெய் தடவி செய்கிறதுனால இது வந்து 4 இதுவாக பிரியும் புட்டம்னா. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட, சுவையாக இருக்கும். நல்லா இது திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபுல் தீ இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வேகும். ரொம்ப கூட எண்ணெய் அவ்வளோவா ஊற்ற வேணாங்க. பூரியை விட இதை சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நாம் இதை எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு வட்டம் தட்டி வச்சிருக்கோம். அதை நம்ம திரிய சுரப்போம். இப்போ திரி 3 ஸ்பூன் எண்ணெயை அதில் விடணும். விட்டு இந்த முக்கோண சப்பாத்தி அப்படி Thank you.
இப்பொழுது முக்கோண சப்பாத்தி நெய் சப்பாத்தி ரெடி. இது அதுக்கு தொட்டுக்க காலிஃப்ளவர் குருமா. நீங்கள் சாப்பிடுங்க, நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.